என்ன முக்குனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் கட்சியை ஒரு பெரிய அரசியல்ல கொண்டு போய் அமர்த்துகிற ஒரு வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட நேர்மையான அரசியல் இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எதை வேணாலும் பேசி அரசியல் பண்ணலாம் அப்படின்ற அரசியல் இங்க வேகவே வேகாது. ஏற்கனவே தன்னோடு போட்டிட்ட ஒருத்தரவே தூக்கி போட்டு மிதிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன்னு சொன்னவர்தான் இவரு. பா தம்பி, அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. இந்த மிரட்டல், இந்த உருட்டல் எங்களை பார்த்து வைக்க கூடாது. சரியா, பிஜேபியில இருக்கிற ஒரு அஞ்சாறு அல்ல கையி நொந்தது வெந்தது வேகாது அறவேக்காடு இதுக தானே ஏத்துக்க போதுங்க. என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கன்னடனா இருக்கிறதுல நான் பெருமைப்படுவேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்க வரணும்? ரவுடி பயலுக, என்கவுண்டர் வாங்கினவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அபின் கடத்தினவங்க, இவங்களெல்லாம் உங்க கட்சியில சேர்த்து வச்சுட்டு கொள்கையை பத்தி நீங்க பேசுறீங்க. ஒத்த கையெழுத்துல நீட்டு இல்லாம ஆக்கிறோம்னு எந்த இடத்துலயும் திமுக பேசுனதை நான் பார்க்கவும் இல்லை, நான் படிக்கவும் இல்லை. நாம் தமிழர் சீமான் இப்போதைக்கு அரசியலாகவும் அறிக்கை விடுறதுக்கும் ஒரு வேலையும் கிடையாது. சங்கின்றதே அரசியல் சார்ந்த பார்வையும் அறிவும். வணக்கம் கா. வணக்கம்டா. தமிழக பிஜேபி தலைவராக வந்து அண்ணாமலை அறிவிச்சதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ன சொல்றேன்னா விமர்சனம் பில்டப் ஒரு பக்கம். அவர் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து பரபரப்பாக சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறாரு. இதனால பல விமர்சனம் வந்து உள்ளாயிருக்கு. அண்ணாமலை அவர்களை தலைவராக்குனது எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து? தமிழ்நாட்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெயினர் தேவைப்படுறாரு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து மக்களை வந்து பொழுதுபோக வைக்கணும். அது மாதிரி தான் அண்ணாமலை. அவர் பண்ணுறது எல்லாமே என்டர்டெயின் தான். அது இல்லாமல் நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் கொடுக்குற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை நடத்த சொன்னால் அதனுடைய இதாக தலைவராக இருக்கிறதே நம்ம அண்ணாமலை தான். ஸோ அதை ரொம்ப பெருசாலாம் நினச்சிக்கவே வேண்டாம். என்ன முக்குனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் கட்சியை ஒரு பெரிய அரசியலில் கொண்டு போய் அமர்த்துகிற ஒரு வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட நேர்மையான அரசியல் இல்லை, நேர்மையான சித்தாந்தம் இல்லை, நேர்மையான மக்களுக்கான பங்களிப்பு இல்லை. அதனால் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருகிற நெடு வழி எல்லாமே மக்கள்கிட்ட அவமானப்பட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு பையன் கூட அவரை பார்த்து என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் வந்து கர்நாடகத்தில் இருக்கும்போது நான் கர்நாடக சிங்கம் அப்படின்னீங்க, கர்நாடகத்தில் கடைசி உயிர் இருக்கிற வரையில் நான் கர்நாடகன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படிலாம் சொன்னீங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பையன் பொதுக்கூடத்துலேருந்து போய் கேட்டுவிட்டான். அப்புறம் பதில் சொல்ல முடியுமா? தப்பப்பப்பான்ருக்காரு. இதுதான் யதார்த்தம். தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் பேசி அரசியல் பண்ணலாம் அப்படின்ற அரசியல் இங்கே வேகவே வேகாது. இல்லைப்பா, அவர் இப்போ தலைவராக எடுத்துக்கிட்டது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னுக்கா. இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் அவர் சைக்கிளில் வர வேண்டிய அவசியம் என்ன? பல இடத்துல வந்து பொதுக்கூடத்தில் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது அவர் வச்சுக்கிட்டே சங்கிகள், அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து பெரிய சங்கிகள், இவர் வந்து அவரால் உருவாக்கப்பட்ட லேட்டஸ்ட் சங்கிகள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆறே மாதத்தில் மீடியாவை ஃபுல்லாக என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறேன், இப்படிலாம் மிரட்ட வேண்டிய அவசியம் என்னக்கா? இல்லை, அதுதான் தன்னுடைய கட்சிக்காரர்களை அப்படியே பூஸ்டப் பண்ணுவதும் எதிரிகளை மிரட்டுவதுமாக அதை அவங்க பைண்டப் பண்ணுறாங்க. கட்சிக்காரங்களை பூஸ்டப் பண்ணுறேன்னா, டோன்ட் வரி, என்ன வேணாலும் பேசட்டும், இன்னும் ஆறு மாதம்தான். அண்ணன் எல்முருகன் தானே அந்த அமைச்சரகத்தினுடைய பொறுப்பாளர், அமைச்சரே அவர் தானே, எது தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லாத்தையும் அவர் கையில் தானே வைக்க போகிறாங்க. இனி யாராவது ஒரு பொய் தகவல்களை பரப்பினால், நான் கேட்குற எது பொய் தகவல்? உங்களை பற்றிய உண்மையை சொன்னால் அது பொய் தகவல், உங்களை பற்றிய உண்மையை மக்கள் மன்றத்தில் விதைச்சா அது பொய் தகவல். நீங்கள் அடித்து ஒரு இஸ்லாமிய தாத்தாவை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்ன போது அதை கண்டித்து ட்விட்டரில் நாங்கள் எல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அதை அரசாங்கமே வந்து எடுக்க சொல்லுது ட்விட்டரை கூப்பிட்டு. அப்போ உங்கள் கையில் சட்டமும் உங்கள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறனால எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அண்ணாமலை பேசியிருக்கிறது. இது எல்லாரையும் மிரட்டுகிற துணி. ஏற்கனவே தன்னோடு போட்டியிட்ட ஒருத்தரவே தூக்கி போட்டு மிதித்து பல்லெல்லாம் கழட்டிடுவேன்னு சொன்னவர் தான் இவர். அதுக்கே இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எடுக்கலை இன்னமும். யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்னன்னு தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும். இன்றைக்கி பார்த்தா இன்னொரு மிரட்டல் என்னவா? ஊடகங்கள் மூலமாக தானே நீங்கள் எங்களை கேவலப்படுத்துகிறீங்க. அந்த ஊடகத்தை மிரட்டுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஊடகத்தை எப்படி ஒடுக்க போகிறோம் பாரு, ஆறு மாதம் அப்படின்னு சினிமாவில் வர்ற ரஜினி அண்ணாமலை மாதிரி சொடக்கு போட்டலான்னு சொல்கிறாரப்பா. தம்பி, அந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல்லாம் ஊறி போன இடம். அப்படியான ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அரசியலே பண்ண முடியாத ஒரு வேலையை நாங்கள் கையில் எடுப்போம். அந்த இந்த மிரட்டல், இந்த உருட்டல் எங்களை பார்த்து வைக்கக்கூடாது. சரியா, அவர் கர்நாடகாவில் வந்து பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர் வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போவும் வைரலாக போயிட்டுருக்கு. தலைவரானதுக்கு அப்புறம்
அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து கர்நாடகக்காரன், நான் வந்து கன்னடத்துக்காக உழைப்பேன், ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி நதினெல்லாம் பெற்றுத்தர மாட்டேன், அதுக்காக போராடலாம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அவர் எப்படிக்கா தமிழ்நாடு தலைவராக போட்டிருக்காங்க, இல்லை தமிழ்நாடு மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை தலைவராக. பிஜேபியில் இருக்கிற ஒரு அஞ்சாறு அல்ல கையி நொந்தது வெந்தது வேகாது அறவேக்காடு இதுக தானே ஏற்றுக்க போதுங்க. அதில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த வீடியோ வைரலாக இன்னமும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நேற்று கூட நான் அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தாலும் கன்னடன் அப்படின்றதில் நான் பெருமை சொல்கிறேன். என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கன்னடனாக இருக்கிறதுல தான் பெருமைப்படுவேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இங்கே வரணும், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தலைவராக வரணும்? அப்போ பிஜேபி எங்களையெல்லாம் வந்து மண் மூளை இல்லாத கூட்டம் நினச்சிக்கிட்டு இருக்கா? நேற்று நேரம் போய் கன்னடத்தில் போய் காவிரியை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எமோஷனலாக முடிவெடுக்க மாட்டேன் அப்படிலாம் அடித்து விட தெரிஞ்ச அண்ணாமலைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்திற்கு நாம் தேவை அப்படின்னு பேசுகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எங்களை விட யார் யா தமிழ்நாட்டில் அரசியலாக கொள்கையாக இருக்கான்னு அடித்து உட்றிய? நேற்று நார் அடித்தோம்னா உங்கள் கொள்கையெல்லாம் பற்றி என்ன உங்கள் கொள்கை? பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சிருப்பீங்க. கமலாலயத்தில் போய் விசாகா கமிட்டியை அமைக்கக்கூடாதுனாங்க. விசாகா கமிட்டி எதுக்கு அமைப்பாங்க? பொம்பளை பிள்ளைய பணியாற்ற இடத்துல பாலியெல்லாம் சுரண்டப்பட்டா அதை விசாரிக்கிறதுக்கான கமிட்டியை வைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த கமிட்டிக்கு பேர் விசாகா. அந்த விசாகா கமிட்டின்னு பேர் வர்றது காரணம் விசாகா அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனம் தொடுத்த வழக்கில் வந்தது. இந்த லட்சணத்தில் நாங்கள் எங்களை விட கொள்கையில் யார் சிறந்தவங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் கொள்கையில் எங்கள் பக்கத்தில் வர முடியாதுன்னா நேற்று அடிச்சிருக்காரு. நாங்களாம் அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம். ஏன்னா உங்கள் கொள்கை பற்றி, உங்கள் கோட்பாடு பற்றி ரவுடி பயலுக, என்கவுண்டர் வாங்கினவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, அபின் கடத்தினவங்க இவங்களெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சுட்டு கொள்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. பேசுங்க, உங்கள் கொள்கை நீங்கள் வந்து வெளிநாட்டில் உறுத்தா இருந்தது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. வெளி மாநிலத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம், குடிக்க தண்ணி குடிக்க மாட்டோம், விவசாயத்தை தண்ணி கொடுக்க மாட்டோன்னு தமிழ்நாட்டை பாலைவனமாக்குறது மட்டும் கிடையாது, தமிழக மக்களை ஏளனமாக என்ன பண்ணாங்க? கர்நாடகக்காரர்கள் காவிரியில் சாக்கடை கலந்து விட்டான், கழிவு நீரை கலந்து விட்டான். நம்ம மக்களில் பாதி பேர் அந்த தண்ணியை குடிநீராக பயன்படுத்துகிறாங்க, உழவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணியில் சாக்கடையை கலந்து விட்ட ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் போய் நின்றுக்கிட்டு நான் தமிழனாக பிறந்திருந்தாலும் கன்னடனாக இருப்பதில் பெருமை கொள்ளுகிறேன். பெருமை கொண்டுக்கோங்க, அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது, அந்த வெங்காயத்தை இங்கே வந்து உரிக்காதீங்க. இப்போ வந்து அண்ணாமலை ஒவ்வொரு ஊராக வந்துட்டு இருக்காருல, அதில் வந்து வரவேற்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 200 ரூபான்னு சொல்லி பேசியிருக்காதான் ஒரு நியூஸ் வருதுக்கா, இது உண்மையாக்கா? அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆள் எங்க? மொத்தமே என்ன 12 பேர் இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் போனால் 2 இடத்துல ஆர்ப்பாட்டம் அறிவித்தா 6 பேர் தான் போக முடியுது. ஆள் இல்லாத கட்சி அது. இப்போ ஜெயித்தது கூட பிஜேபி பின்கேட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்த மாதிரி தான். அதிமுகவினுடைய முதுகலை ஏறிக்கிட்டு உழைக்கிற மக்களுடைய ஓட்டை வாங்கி அப்புறம் கொஞ்சம் திருகுதாலம் தில்லுமுள்ளு பண்ணி உள்ளே வந்தாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். போலியா ரேஷன் கார்டு தயாரித்தது, போலியா வந்து ஓட்டர்ஸ்லாம் சேர்த்து நம்ம ஆட்களுடைய ஓட்டெல்லாம் எடுத்து விட்டுன்னு ஆயிரக்கணக்கான திருட்டு வேலை பார்த்து இவங்க உள்ளே போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் என்ன நமக்கு அப்படின்னா, 200 ரூபா கொடுத்தும் இவங்களுக்கு ஆள் வராதுன்றத நம்ம பார்க்குற உண்மை. ஏ போயா நீயும் 200 ரூபாயும் மேபி இது வந்து பேண்டமிக் பீரியடு, பொருளாதாரமற்ற சூழலில் 200 ரூபா கிடச்சா நல்லதே அப்படின்னு உழைக்கிற மக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்களுடைய நிலமை. வேறு எங்கே மக்கள் இருக்குது? அணி திரள்னு வருவீர் அப்படின்னா வாயை உடைச்சிருவானுங்க. அதனால் போக மாட்டாங்க மக்கள். அவ்வளோதான் அவங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அப்படி தான் அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோதான் ஆளுங்க. ஸோ 200 ரூபா கொடுத்தா வாங்க முடியும். இப்போ நீட் தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் 12ஆம் தேதி. இது சம்மந்தமாக நேற்று வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை நேற்று வெளியிட்டு வந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வந்து முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து நீட்டு வரவிடாமல் தடுப்போம்னு சொல்லி தேர்தலுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிலாம் அவர் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்கட்சிகளும் அரசியல் பண்ணணும் இல்லையா? அவங்க அரசியல் என்னென்னா விமர்சனம் செய்வது அரசியல். ஆனால் முதலமைச்சர் இதை பேசுகிறாருன்னா இதுக்கு முன்னாடி ஒத்த கையெழுத்து போட்டு மாற்றிருக்க முடியும் தானே? ஒத்த கையெழுத்து போட்டு மாற்ற ஸ்டாலின் அவர்களால் முடியும்னா ஒத்த கையெழுத்தை போட்டு மாற்ற எடப்பாடியாலேயே முடிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் தலையீழாக நின்று தண்ணி குடித்து உங்களால் மாற்ற முடியலையில. அப்போ என்ன வேலை இதுக்குள்ளே இருக்குன்னா, சட்ட ரீதியாக போராடுகிற வேலை அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க. ஒத்த கையெழுத்தில் நீட்டு இல்லாமல் ஆக்கிறோம்னு எந்த இடத்துலையும் திமுக பேசுனதை நான் பார்க்கவும் இல்லை, நான் படிக்கவும் இல்லை. அவங்க தேர்தல் அறிக்கையிலே அப்படி கிடையாது. சும்மா பொய்யா போலி அறிக்கை விடுறத முதல் நிறுத்துங்க. நீங்கள் இப்படி பேசி பேசி பிஜேபிக்கு கால் கழுவிட்டு இருக்கீங்க.
அது தப்பான வேலை, நம்ம பிள்ளைகளுக்கு எதிரானது. முதல்ல அந்த வேலையை நிறுத்துங்க. முதல் சட்ட ரீதியாக ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக நம்ம நிற்க வேண்டியிருக்கு. இந்த பேண்டமிக் பீரியடில் கூட எல்லா பரீட்சையும் எழுத வேணாம், ஆனால் நீட்டு மட்டும் எழுதுன்னு சொல்கிற பிஜேபி நம்ம எப்படி பார்க்கணும்? பணக்கார முதலாளிகளுக்கு காசு சேர்க்கணும், அவை சீட்டை விற்கணும். அப்போ சீட்டை விற்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. நீட்டுன்ற அடையாளத்தில் உள்ளே வந்தால் அறிவாளிகன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்தியா முழுசு இருக்கிற வியாபாரிகள் மொத்தமாக வந்து குடும்பிவாங்க, அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு சீட்டை கொடுத்து உள்ளே உட்காரலான்னு நினைக்கிறான். அப்போ பெருமுதலாளிகளுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த நீட்டு தேர்வை இப்போ மத்திய அரசு ஒன்றிய அரசு வச்சிருக்கு. அப்போ அதை நம்ம குறைச்சலாம் எடப்பட முடியாது. ஆனால் இதுக்கு எதிராக நின்று பல வேலைகளை தமிழக அரசு பார்க்குது. 2012 உச்சநீதிமன்றம் கேட்டது போல் எப்படிங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. அதுக்கான பதில் தான் ராஜன் கமிஷன். இந்த ஏகே ராஜன் கமிஷன் அப்படின்றது பெரிய அளவில் 1000 பக்கத்தில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. மிக மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கும் இது. நீதிமன்றத்தில் பேசுபொருளாகும். அப்படி பேசுபொருளாகி நம்ம இன்னும் வலிமையாக எடுத்து ஒட்டுமொத்த மக்கள் திரளும் ஒன்றா நின்று அரசுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் போது தான் இந்த நீட்டை ஒழிக்க முடியும். இல்லைன்னா ஒத்த கையெழுத்தில் 4000 கொடுக்க தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு ஒத்த கையெழுத்தில் 100 எல்லாத்தையும் பிரச்சனைகளை முடிக்கணும், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒத்த கையெழுத்தில் மாற்ற முடிஞ்சவருக்கு, ஒத்த கையெழுத்தில் பால் விலையை குறைக்க முடிஞ்சவருக்கு, ஒத்த கையெழுத்தில் பொம்பளை பிள்ளைகள் டிக்கெட்டை இலவசமாக கொடுக்க முடிஞ்சவருக்கு இதை ஒத்த கையெழுத்தில் முடியாதா? போய் அடி வாங்கி காணாமல் போகக்கூடாதுன்றக்காக ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நிற்கணுன்றக்காக ஏகே ராஜன் கமிஷனை வச்சு அதை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக எந்தெந்த வாய்ப்பெல்லாம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து அவங்க பல பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உட்காந்து ஓட்ட உடச்சல் அரசியலாம் செஞ்சிட்டு இருக்காம எடப்பாடி எப்போதும் கால்வருடியாகத்தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதை தயவு செஞ்சு இப்பயாவது விட்டுட்டு இன்றைக்கு இருக்கிற திமுக அரசோடு கை கோர்த்து நின்று நம்ம வீட்டில் இருக்கிற ஏழை எளிய பிள்ளைங்களுடைய மருத்துவ கனவை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. இந்த அறவே காட்டு அரசியலை கொஞ்சம் விடுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கின இதில் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து 1,00,000 ஃபைன் போட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து பல எதிர்ப்புகளும் பல விவாதங்களும் நடந்துச்சு. ஆனால் நம்ம நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படிக்கா பார்க்குறீங்க? நாம் தமிழர் சீமான் இப்போதைக்கு அரசியலாகவும் அறிக்கை விடுறதுக்கும் ஒரு வேலையும் கிடையாது. பாவம் வீட்டுக்குள்ளே எப்படினாலே அடைஞ்சு கிடப்பார். இதே நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் கமலையும் ரஜினியும் அடிக்கிற அடியில் யாருமே வந்து அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர்கள், நடிகருன்ற ஒரே குவாலிட்டியை வச்சு நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, முதலமைச்சர் கனவு கணுவீங்களா அப்படிலாம் அவர் பயங்கரமாக கேட்டார். அதுக்கப்புறம் ரஜினி விஜய் ரசிகர்கள்லாம் கடுமையாக வந்து போய் என்னங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொன்ன பிறகு, நான் அதை சொல்லலைங்க, மக்கள் மன்றத்துக்கு போங்க, வேலை பாருங்க, அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு பிளேட்டை மாற்றி போட்டார். ஸோ இவர் இன்றைக்கி போய் நின்று என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஜய் கூட நிற்பேன். திடீர்னு அக்கறை என்ன விஜய் மேலே, என்ன அக்கறை உங்களுக்கு? ஏற்கனவே விஜயை சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தம்பி விஜயோடு நான் நிற்பேன் அப்படின்னா பல்ட்டி அடிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது. சீமான் அதை அடிக்கடி செய்கிறவர் தான். நமக்கு என்னென்னா விஜய் மேலே இன்றைக்கி அவர் நியாயமாக சட்ட ரீதியாக அவர் கேட்க முடியும்னா கேட்டிருக்காரு. அது இல்லைன்னா அவரை வந்து இல்லைப்பா உன் வழக்கை தள்ளுபடி பண்ணுறேன், உன்னுடைய கோரிக்கையை தள்ளுபடி பண்ணுறேன், அதெல்லாம் செய்ய முடியாது, போய் வழிக்கட்டுங்கன்னு சொன்னால் கட்டிட்டு போகிறாரு. இதுக்கு ஒரு உட்காந்துட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்து அந்த வேலைக்கு சீமான் குரல் கொடுக்குறாருனா ரொம்ப நல்ல வேலையா? அதுதான் சீமானை பொறுத்தவரையில் என்ன நான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு வேலை இப்போ இல்லை, அதனால் இவர் குரல் கொடுக்குறாரு. ஒரு வேலை இது அரசியல் சீரியஸாக நடக்கும்போது வந்திருந்தா விஜயை எதிர்க்கிறேன்னு கூட சொல்லியிருப்பார். பார்த்தீங்களா நான் அன்றைக்கே சொன்னேன் வரி ஏய்ப்பு செய்த விஜய்னு கூட சொல்லியிருப்பார். விஜய் மேலே தப்பு கிடையாது, சட்ட ரீதியாக அவர் கேட்குறாரு, நான் விஜய் பக்கம் நிற்பேன். அண்ணாமலையை மேடையில் வச்சுக்கிட்டே ஒருத்தர் பேசினார் வீடியோவில், நேற்று பார்த்துருப்பீங்க. அமித்ஷா வந்து பெரிய சங்கி, இவர் வந்து லேட்டஸ்ட் சங்கி. சங்கின்னா என்னக்கா? அது நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா சங்கப்பரிவார கும்பல். ஏராளமான சங்கங்களை வச்சுக்கிட்டு ஊரை சுரண்டி தின்றுறவங்க தான் இந்த குரூப்பு. அதனாலே சங்கி பயல்களா அப்படின்னும். இன்னொரு காரணமாக சங்கி மங்கின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ஒரு கேலி பொருளாக இருக்குண்டே சங்கி மங்கி அப்படின்னு. இதைத்தான் நம்ம அவங்களை கேலி பண்ணிட்டு திடுறோம். அந்த குரூப்பு அதவே கொண்டாட்ட வார்த்தையாக எடுத்துக்கிட்டு நிற்கிது. ஏன்னா அமித்ஷா பெரிய சங்கினா இவருக்கு சின்ன சங்கின்னு. இந்த சங்கிங்க வந்து திட்டினாலும் தெரியலை, மிதித்தாலும் தெரியலை, அடித்தாலும் தெரியலை, அதுக்கு வாட்டுக்கு என்ன பண்ணாலும் தொடச்சிட்டு தெரியுதுங்க. இதுங்களை என்ன கருத்தியெல்லாம் நீங்கள் திருத்த போகிறீங்க சொல்லுங்கள்? சங்கின்றதே நம்ம அசிங்கப்படுத்துறதுக்கு வச்சுருக்க வார்த்தை, அவங்களை இன்னும் தரம் மட்டமாக்கணுன்றதுக்காக நம்ம வச்சுருக்கிற வார்த்தை. அதை கொண்டாடுறாங்கன்னா இதுதான் அவங்களுடைய அரசியல் சார்ந்த பார்வையும் அறிவும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
சரி, நம்ம எப்படி துப்புனாலும் தொடச்சுக்கிறானுங்கன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, மிக்க நன்றிக்கா. நன்றி.